வெல்கம் டு மை சேனல் என்னோட பேர் ஆர்த்தி இன்னைக்கு இன்னொரு அமேசான் ஹால் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து முக்காவாசி ஃபுட்வேர்ஸா இருக்க போது கொஞ்சம் ஹீல்ஸ் அந்த மாதிரி கலந்து கலவை இருக்க போது ரெண்டு நாள் முன்னாடி இன்னொரு ஹால் போட்டிருந்தேன் அதுலயும் இதே சேம் செட்டப்ல உட்காந்துருந்தேன் அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சு செட்டப் நல்லா இருக்கு அப்படின்னு அதனால நானும் அதுலயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் சோ இந்த வாட்டி என்னென்ன வாங்கியிருக்கேன் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இங்கேயும் போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படியே கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்திலேயே அந்த வீடியோவையும் லைக் பண்ணிருங்க சோ தட் ஃபார் தி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ Spoken and inhaling every moment It was reckless and the இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு இது ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்னாப் எடுக்கணும் அப்படின்றதுக்காக போட்டேன் இந்த மாதிரி இயரிங் எல்லாம் பேர் பண்ணி நான் இப்போ ஒரு சவுகார் பெட் விளாக் போட்டிருந்தேன் இல்லையா அங்க வாங்கின இயரிங் தான் இது இந்த டாப்க்கு பக்கவா மேட்சா இருந்தது அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு குட்டி கியூட் ஹேர் பேண்ட் எல்லாம் போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ அதனால இந்த வீடியோக்கும் இதே அவுட்ஃபிட் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தேன் அண்ட் என்னோட லிப்ஸ்ல வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் கிரேயோன் தான் இருக்கு இது ஒரு ஷேட் ஆர்டிஸ்ட் நியூ அண்ட் என்னோட நெயில்ஸ்ல இன்னைக்கு வச்சிருக்க நெயில் போலிஷ் கலர் பாத்தீங்கன்னா நைக்காவோட எனாமல் தான் இது ஒரு ஷேட் மாக்கியாட்டோ நான் வந்து நிறைய வாட்டி என்னோட நெயில் கலர் வந்து சொல்றதுக்கு மறந்துடுவேன் அதனால இதுதான் அது லைட் ஆலிவ் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு நியூட் கலர் இது சோ இந்த வாட்டி நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா இப்ப நான் போட்டிருக்கேன் இந்த டாப் தான் இது ஃபேப் ஆலில இருந்து இது ஒரு லைட் பிங்க் கலர் டாப் இந்த மாதிரி ஸ்லீவ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி எலாஸ்டிக் வச்சு கியூட்டா இருக்கு இங்க பார்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த எலாஸ்டிக் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் என்ன இதுதான் வந்து மெயின் ரீசன் எனக்கு இந்த டாப் பிடிச்சது இந்த மாதிரி பார்டர்ஸ் இருக்குது ஷீன்ல இந்த மாதிரி டாப் நிறைய இருக்கும் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா வந்து கடைசி வரைக்கும் என்னால ட்ரை பண்ண முடியாம போயிடுச்சு சோ அதனால இது பார்த்தோன்னே நான் வாங்கிட்டேன் இந்த டாப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும் சோ நீங்க கண்டிப்பா ஹை வேஸ்ட் ஜீன்ஸோட தான் பேர் பண்ணணும் அப்படி இல்ல உங்களுக்கு லைட்டா உங்களோட டம்மி லைன் தெரிஞ்சா இட்ஸ் ஓகேனா நீங்க வந்து நார்மல் லோ வேஸ்ட் ஜீன்ஸே போட்டுக்கலாம் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் பை இதுல வந்து நான் எம் சைஸ் பிக் பண்ணிருந்தேன் இங்க பாத்தீங்கன்னா என்னோட சைஸ் வந்து நான் எஸ் எடுத்திருந்தாலே கரெக்டா வந்துருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நெக் வந்து கொஞ்சம் இங்க இருக்கிற எலாஸ்டிக் வந்து லூஸா இருக்கு சோ அதனால நீங்க குனிறீங்க அந்த மாதிரினா கொஞ்சம் காஷியஸா குனிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இங்க வந்து ஆல்டர் பண்ணிடுவேன் லைட்டா இங்க புடிச்சு தைக்கிற மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டா வர மாதிரி நான் ஆல்டர் பண்ணிப்பேன் பட் நீங்க வாங்கும்போது உங்களோட கரெக்ட் சைஸ்லயே வாங்குங்க நான் இது கிராப் டாப்ன்றதுனால ஒரு சைஸ் பெருசா வாங்கினேன் சோ தட் லென்த் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக சோ இதுதான் இந்த கியூட்டஸ்ட் கியூட்டஸ்ட் டாப் இதை வந்து நான் ஒரு லைட் ப்ளூ கலர் ஹை வேஸ்ட் ஜீன்ஸோட பேர் பண்ணிட்டேன் இதுதான் அடுத்த ப்ராடக்ட் இந்த பிராண்ட் பேரு மிஸ் சேஸ் அப்படின்ட்டு இதை வந்து சைஸ் 28ல வாங்கியிருக்கேன் இந்த பேண்ட் வந்து எனக்கு ஹிப் கிட்ட வந்து லைட்டா லூஸா இருக்கு நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் 26 எடுக்கலாமா 28ல விட்டுலாமா இல்ல 26 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப டைட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுட்டு சோ நான் வந்து இதை 28ல விட்டுட்டேன் ரொம்ப ரொம்ப லைட்டா தான் அதாவது கொஞ்சம் நீங்க ரொம்ப தூரம் நடக்கிறீங்கன்னா எனக்கு வந்து லைட்டா அந்த பேண்ட் கீழே இறங்கி வர மாதிரி இருக்கு நீங்க நார்மல் ஹைட்ல இருக்கிற டாப் போட்டா தெரியாது பட் இந்த மாதிரி கிராப் டாப் போட்டீங்கன்னா அது நீங்க காஷியஸா பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது லைட்டா வந்து ஆங்கிள் லென்த் கூட சொல்ல முடியாது லைட்டா கால்ல இருந்து தூக்கி இருக்கு எனக்கு அந்த மாதிரி லென்த் தான் பிடிக்கும் இதுதான் அடுத்த பேண்ட் ஆன்லைன்ல ஜீன் பிக் பண்ணா கரெக்டான சைஸ் வருமா நம்மளுக்கு பிடிக்குமா ஏன்னா கடையில பார்த்தோம்னா நம்ம ஜீன் எல்லாம் போட்டு போட்டு தான் வாங்குவோம் நானும் ஆல்ரெடி அதான் சொல்லியிருக்கேன் கடையிலனா நம்ம ட்ரையல் பண்ணி வாங்கிக்கலாம் அமேசான்ல தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ இத கூட இப்ப வந்து நீங்க வாங்கினது ஒரு சைஸ் பெருசா இல்ல ஒரு சைஸ் சின்னதா வாங்கிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்சேஞ்ச் போட்டீங்கன்னா அடுத்த சைஸ் வந்துடும் இஃப் நாட் பிடிக்கலன்னா நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் இதுதான் அடுத்த ஐட்டம் அடுத்தது வந்து ஒரு ஸ்லிங் பேக் எடுத்திருந்தேன் இந்த மாதிரி இது வந்து ஒரு கிரீம் கலர் ஸ்லிங் பேக் செயின் வந்து ரொம்ப தின்னா இருக்கு காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா அதனால வந்து பாக்குறதுக்கும் கியூட்டா இருக்கே அப்படின்னு வாங்க பட் நான் என்ன சொல்லுவேன்னா போட்டோல இருக்கிற மாதிரியே வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன் போட்டோல வந்து பேக் கொஞ்சம் குட்டியா இருந்தது சோ அதனால கியூட்டா இருக்கே அப்படின்னு எடுத்தேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த பேக் ஒரு மாதிரி எலாங்கேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு நீட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு இது வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி சைஸ் தான் நம்ம போட்டது கிடையாது நான் போட்டது இல்ல உள்ள பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை பிளெயினா தான் இருக்கு நீங்க வந்து எது வேணுமோ வச்சுக்கலாம்
இந்த பிரைஸ் நம்ம எவ்வளவு பே பண்ணோமோ அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா வந்திருக்கு. நான் அந்த இதுல எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு 500 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தா கூட நான் வந்து யோசிச்சிருப்பேன் என்ன இது கரெக்டா வரலையே அப்படின்ட்டு. நம்ம வாங்கினது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா, சோ அதனால திஸ் இஸ் பெர்ஃபெக்ட். இந்த மாதிரி இன்னொன்னு வந்து இந்த மாதிரி ஸ்லிங் பேக் வாங்கும் போது அதுல செயின் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பேக்ல நிறைய வெயிட் அந்த மாதிரிலாம் ஏத்தாதீங்க, உங்களுக்கு சீக்கிரமா இங்க ஷோல்டர் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து இந்த ஒரு ஷேப் பேர் வாங்கியிருந்தேன். இந்த பிராண்ட் பேர் வந்து மெய்டினா அப்படின்னு. இப்படிதான் இருக்கு, பாக்குறது குட்டியா தான் இருக்கும், பட் இது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு இங்க வரைக்கும் வருது, ஹை வேஸ்டடா இருக்கு. சோ தட் நீங்க வந்து ஏதாவது ஒரு மாதிரி பாடி ஹக்கிங்கா ஏதோ ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களோட டம்மியோட ஃபோல்டு எல்லாம் இருக்குன்னா அது தெரியாம இது அழகா அப்படியே பெர்ஃபெக்டா காட்டும் உங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்குன்னு இல்ல ட்ராக்ஸ் ஜெகிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப இதுவா போட்டுட்டு அந்த மாதிரி ஃபிட்டடா போட்டுட்டு நீங்க மேல டாப் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா போட்டுறீங்கன்னா இந்த மாதிரி உள்ள நீங்க வந்து வேர் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ன்றத விட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கான்சியஸா இருக்குது, எதுவும் தெரியுதா எதுவும் தெரியுதா எதுவும் தெரியுதா அப்படி இப்படின்ட்டு இதுவா இருக்காது. இது போட்டா நீங்க கொஞ்சம் கான்பிடண்டா இருக்கலாம். அண்ட் ஷேப் வேர்னாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு ரேட் இருக்கும்னு தெரியும், இங்க இந்த இதுல வந்து கம்மியா இருந்தது அதனால தான் இந்த இது வாங்கினேன். அடுத்தது வந்து ஒரு சாரி எடுத்திருந்தேன். இந்த மாடல் வந்து ரொம்ப நாளா இன்ஸ்டாகிராம்ல பார்த்து வச்சுட்டே இருந்தேன். அதுல வந்து 1200 போட்டுட்டே இருந்தாங்க. அது வந்து 1000 ரூபீஸ்க்கு வாங்கணுமா ஒரு சாரி அப்படின்னு பார்த்தேன். இது வந்து வந்த இந்த மாடல் ரிலீஸ் ஆன டைம்ல வந்து இது டிசைனர் வேர் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் இதுவா போயிட்டு இருந்தது. இந்த சாரி தான் ஒரு பிங்க் கலர்ல ஃபுல்லா ஃபிளாரல் பிரிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி. இது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் சொல்லுவாங்களா அந்த மெட்டீரியல் தான் இது. பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் பிளெயினா இருக்கு, பட் எனக்கு இந்த இதுல பிளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு தோணல. ஒரு லைட் பிங்க், இதுலயே லைட் பிங்க்னா ஓகே நல்லா தான் இருக்கும், இல்லனா கிரீம் கலர் அது கூட நல்லா இருக்கும். இதுல நான் ஏன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இதோட எண்ட்ல வந்து ஃபுல்லா அந்த பேர்ல்ஸ் இருக்கு இல்லையா முத்து முத்தா வரும், அதுதான் இதுல வந்து அந்த டிசைனர் அதுதான் வந்து இதுல டிசைனர் வேர் அப்படின்ட்டு இதானது தெரியுதா உங்களுக்கு. ஃபுல்லா இது வந்து த்ரூ அவுட் தி சாரி இருக்கும், பட் இதுல இருக்கிற அந்த முத்தெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்திருக்கலாம். இது வந்து ஐ திங்க் அரௌண்ட் 699 வாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு எடுத்தேன். இன்னொன்னு வந்து நம்மளுக்கு போட்டோ ஷூட்டுக்கு இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுனால அதையும் மைண்ட்ல வச்சு எடுத்தேன் நானு. இது வேர் பண்ணா ஓவரால் லுக்கே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடி வாங்கிருக்கு அந்த செருப்பு. நான் வந்து ஒரு டான் கலர்ல பிக் பண்ணிருந்தேன். உங்களுக்கு இது வந்து பென்சில் ஹீல் இருக்கு, பாயிண்டடா இருக்கு இல்லையா, ரொம்ப ஸ்லீக்கா இருக்கும். நீங்க வந்து இந்த குர்த்தி செட்ஸ் இல்லைன்னா குர்த்திஸ் எல்லாம் போடும்போது இது வந்து வாவா இருக்கும். நான் வந்து அதை மைண்ட்ல வச்சுதான் வாங்கினேன். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முன்னாடி டிசைனும் உங்களுக்கு அந்த அவுட்ஃபிட் எத்னிக் அவுட்ஃபிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து நான் 38 பிக் பண்ணிருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி இதுல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டே கிடையாது. இது வந்து பாயிண்டடா இருக்கு, பட் நீங்க வந்து காலை இங்க வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்டிஃபா ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா. இது வந்து அப்படியே ஆடுது, காலே வாபிள் ஆகுது. இவன் தான் உங்களுக்கு ஹீல்ல நல்லா நடக்க தெரியும் அப்படின்னா கூட தாங்காது. எனக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. இங்க இருக்கு இல்லையா இந்த சைஸ், இது வந்து ரொம்ப குறுகலா வருது, என் கால் வந்து ரெண்டு வரல் வெளியதான் இருந்தது. இத நான் வந்து அடுத்த சைஸ் போட்டா கரெக்டா இருக்கும், பட் எனக்கு வந்து இங்க சப்போர்ட் வந்து ஒழுங்கா இல்ல, அதனால நான் வந்து இது இந்த போட்டோஸ்க்கு அந்த மாதிரி இதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். செட் ஆகல. இதே ஐட்டம் வந்து நீங்க அடுத்தது
வந்து பேக் டாலர் இருந்து எடுத்திருந்தேன். இதோட எம்ஆர்பி பிரைஸ் பாத்தீங்கன்னா 699. உள்ள வந்து இந்த மாதிரி டிஷ்யூலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிளாட்ஸ் தான். இதுவும் வந்து நான் ஒரு லைட் ப்ரௌன் கலர்ல எடுத்திருந்தேன். இந்த மாடல் வந்து அந்த தாங் மாடல்னு சொல்லுவாங்க, லைக் இங்க இருந்து வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி வருது. இந்த மாதிரி மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இதுல வந்து பக்கிள்ஸ் இருந்துச்சு. என்னடா நம்ம பக்கிள்ஸ் வச்சு போட மாட்டோமேனு யோசிக்கும் போதுதான் இதுல வந்து பார்த்தேன், பின்னாடி எலாஸ்டிக் தான் இருக்கு. நீங்க பக்கிள்ஸ் அடிக்கடி கழட்டி மாட்டணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த பக்கிள்ஸ் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த எலாஸ்டிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்டா இருக்கு. அண்ட் நடக்கிறதுக்கும் வந்து நல்லா, நீங்க அடிக்கடி வலுக்கி விழுவீங்கன்னா இதுல வலுக்கி விழ மாட்டீங்க, அந்த அளவுக்கு கிரிப்பா இதுவா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து சைஸ் 5 பிக் பண்ணிருந்தேன். இது எனக்கு கொஞ்சம் வந்து லைட்டா டைட்டா இருக்கு. உங்களுக்கு வேணா ஒரு சைஸ் மேல பிக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இந்த ஸ்லிப்பர் ஃபிளாக்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு சைஸ் பெருசா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்லன்னா ஒரு சில பேருக்கு வந்து செருப்பு வந்து கடிக்கும், இல்ல ஒரு நாள் புதுசா போட்டோடனே அந்த லைட்டா அந்த ரியாக்ஷன் வர மாதிரி இருக்கும் இல்லையா, அது கண்டிப்பா ஆகும். நீங்க உங்களோட சைஸே போட்டீங்கன்னா இதுல மத்தபடி இது செம்ம ஸ்லீக்கா இருக்கு, கிளாசியா இருக்கு. இதை வந்து நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்கும் போட்டுக்கலாம். ட்ரெஸ்ஸஸ், ஜீன்ஸ், குர்த்திஸ், குர்த்தி டாப், குர்த்தி டாப். அடுத்தது வந்து என்னன்னா இது ஒரு ஹீல்ஸ் தான். இது வந்து செம்ம பிரிட்டியா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஒரு சாட்டன்ல இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த அழகான ஒரு பிங்க் கலர் பிக் பண்ணிருந்தேன். அண்ட் நான் வந்து சைஸ் 9 போட்டிருக்கேன். ஏன்னா இதுல என்னோட சைஸ் அவைலபிளா இல்லாததுனால சைஸ் 9 போட்டேன். இது எங்க அம்மாக்கு கரெக்டா இருக்கு. இதுதான் இந்த பேட். செம்மையா இருக்குல்ல, செம்ம பிரிட்டியா இருக்கு. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹீல் வந்து ரொம்ப குட்டியா தான் இருக்கு. அதனால நீங்க நடக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப பெருசா கஷ்டப்படணும்லாம் கிடையாது. முன்னாடி வந்து உங்களுக்கு லைட்டா இங்க பிளண்டா இருக்கு இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாடர்னைஸ்டான ஒரு ஃபீல் வருது. இது போட்டா காலே வந்து அழகா இருக்கு. என் கால அழகா இருக்குன்னு சொல்ல வரல. பட் ஆனா இந்த ஸ்லிப்பர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் ரொம்ப சாஃப்டா இருக்கு. இதான் அடுத்த பை. நம்ம லாஸ்ட் ஐட்டம் வந்துட்டோம். இதுவும் வந்து ஒரு பம்ப் ஹீல்ஸ் தான். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்திருந்தேன். இந்த வாட்டி எல்லோ கலர்ல வந்து இந்த மாதிரி ரோப் டிசைன் இருக்க மாதிரி எடுத்திருந்தேன். அண்ட் ஹீல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி ஹீல். இதெல்லாம் வந்து அந்த ட்ரௌசர்ஸ் மாதிரி எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இந்த செருப்பு வந்து வாவா இருக்கும். இது வந்து நான் சைஸ் 9 எடுத்திருக்கேன். இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. நான் வந்து எல்லோ வந்து கொஞ்சம் அப்படியே பாப்பா தெரியுன்றதுக்காக எல்லோ எடுத்திருந்தேன். கண்டிப்பா பிக் பண்ணலாம், செம்மையா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இதுல என்னன்னா இந்த இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும் கால்ல போட்டா. தட்ஸ் பிகாஸ் உங்களுக்கு செருப்பு கலண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இதுதான் லாஸ்ட் ஐட்டம். நம்ம ஹால முடிச்சிட்டோம். என்னாச்சுன்னா இப்போ அந்த லாக்டவுன் டைம்ன்றதுனால கொஞ்சம் வெயிட் எனக்கு வந்து ஏறிடுச்சு. அதனால எந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு சுத்தமா பத்தல. சோ அதனால நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சிட்டு இருக்கேன், புதுசா எதாவது பிடிக்குதோ கொஞ்சம் கொஞ்சமா. அண்ட் இன்னொன்னு என்னன்னா எங்க வீட்டுல வந்து எலி வந்துருச்சு. ஐ மீன் இப்ப வீட்டுக்குள்ள இல்ல, நைட் ஆனா வருது. அதனால வந்து என்கிட்ட இருக்கிற நிறைய செருப்பு வந்து போயிருச்சு. சோ அதனாலதான் இப்போ வந்து திருப்பி கொஞ்சம் புதுசா ஆன் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்துட்டு பெரிய ஆளுதான் போல, கோடி ஒரு கோடி பூ அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. என்ன அடிக்கடி அடிக்கடி ஹால் போடுறாளே, வந்து அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறா போல, பெரிய ஆளுதான். அப்ப வந்து அவர் இப்படி இருக்கா அதனாலதான் அப்படின்ட்டு கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் என்ன நல்லாட்டு. சோ யா, ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். I cute are kena ma cute are kena kila solrana ya enakku vandu I feel so cute today ipdina panna da cute a irukadunga ipo na vandu enna pannuvana thirupi inda serupala vandu or red vaati potu nadandu paathittu adukapra na ellathai eduthu vekka poran ena na apdi patta or paithiyam.